டேய் நீ கொட்டின பவுடர் ரின்னா சர்ஃபெக்ஸ்லா அக்கா பேரை சொல்லாதக்கா பிரச்சனை வரும் டேய் வெள்ள சட்டைலாம் இதுக்கு மேல அழுக்கு போற மாதிரிலாம் துவைக்க முடியல வேணா இதை போட்டுட்டு புதுசா ஒரு சட்டையை வாங்கிக்கோ ஃபர்ஸ்ட் கரை எடுக்க போற சட்டைக்கு லைட்டா லெமன் வந்து புளியணும் இப்ப இங்க பாரு குருட்டு அழுக்கு இருக்கு இது யார் சட்டை அண்ணன்ட்டே பிரகதீசன சட்டையா ரைட் இதை மறந்து நம்பர் இது எதுக்கு வாங்கணும்னு தெரியல இப்ப வெள்ள துணிலாம் துவைக்கிறோம்னா வாஷிங் மிஷின்ல போட்டு ஒண்ணா அப்பலாம் துவைக்கவே கூடாது சரியா கலர் சட்டை எப்படி துவைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஊரே வைக்கணும் ஆலசனம் அப்பலாம் எதுவுமே கிடையாது இப்படி இருக்குன்னு பாப்போம் பாரு எப்படி இருக்குன்னு பாருங்க அக்கா பாத்தியா அந்த வெள்ள சட்டைய என்னடா இவ்ளோ அழுக்கா இருக்கு குடு துவச்சு தர்றேன் நீ துவச்ச லட்சணம் தான் அப்படி இருக்கு டேய் வெள்ள சட்டைலாம் இதுக்கு மேல அழுக்கு போற மாதிரிலாம் துவைக்க முடியல வேணா இதை போட்டுட்டு புதுசா ஒரு சட்டையை வாங்கிக்கோ புது சட்டையா அக்கா வீட்டுல இருக்க அந்த பொருளே வச்சு வெள்ள சட்டையில இருக்க கரையை நீக்கி எப்படி பளிச்சுன்னு கொண்டு வரேன்னு பாரு எப்படா கா ஃபர்ஸ்ட் ரெண்டு பக்கெட்ல தண்ணி பிடிச்சிட்டு வெச்சாச்சு ஒரு பக்கெட் இருக்குனா அந்த வெள்ள சட்டைல கரை இருந்து தெரியுமா அந்த கரை எடுக்கிறதுக்கு சரி இன்னொரு பக்கெட்ல தண்ணி இருக்குனா இந்த இருக்கு பாத்தியா ஏய் இந்த சட்டைல அழுக்கே இல்லையாடா கரை இல்ல ஆனா பழுப்பு நிறத்துல மாறிச்சு பாத்தியா இத பளிச்சுன்னு கொண்டு வரறதுக்காண்டி தான் இன்னொரு பக்கெட் தண்ணி சூப்பரா தம்பி ஆனா எனக்கு ஒரு டவுட் என்னது இப்ப நீ தண்ணி பிடிச்சு வச்சிருக்கியே இது பச்சை தண்ணியா இல்ல சுடு தண்ணி பிடிச்சு வைக்கணுமா பச்சை தண்ணி தான் அடிக்கிற வேலைக்கு அதே சூடாயிரும் கலக்கி இப்போ லெமன் கலக்கி வச்சிருக்க இந்த பக்கெட்டில் கரையோட இருக்கு பார்த்தியா கரை எடுக்க போகிறோம் இந்த சட்டையை வந்து முக்கணும் அதே இது கல்லுப்பு கலக்கி வச்சிருந்தோம்ல இந்த பக்கெட்டில் வெறும் பளிச்சு நாக்க போகிறோம்ல இந்த சட்டையை முக்கணும் இது வந்து ஒரு 20 நிமிஷம் ஒரு 25 நிமிஷம் ஊறணும் தம்பி இது எப்படியும் 20-25 நிமிஷம் ஊறிடுச்சு நீ சொன்ன மாதிரி நல்லா பளிச்சுனும் கரையெல்லாம் போயும் அந்த வெள்ளை சட்டை மாறி இருக்குமா கரை போயிருக்குமா வா என்ன நினைச்ச கொஞ்சம் அடி புளிஞ்சு ஊட்டணும் சரி புளிஞ்சு ஊட்ட இந்த பிரஷ் இருக்குல இத வெச்சு இப்படி தேய்க்கணும் இது முதல்ல ஊற வைக்காம தேய்ச்சிருக்க வேண்டியதானே அக்கா ஊற வச்சதாங்க ஃபர்ஸ்ட் அதுல இருக்க அழுக்கெல்லாம் வெளிய போகும் அதனால ஊற வைக்கணும் என்னமா சொல்றேன் ரைட்டா பா தேய்ச்சிட்டு பாத்தியா பேர்ச்சி பாத்தியா இந்த மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலயும் பண்ணணும் இப்படி நான் தேய்ச்சு பாக்குறேன் இருக்கா வர சொல்றேன் இப்போ அடுத்து கூட்டலுக்கு எங்க இருக்கு இதா இங்க இருக்கு கூட்டலுக்கு இருக்கா வேற எதை தேய்க்க கூடாதுக்கா வாஷிங் சோடா இருக்குல சரி இத லைட்டா அப்படி போட்டுக்கணும் நிறைய போட்டா சட்டத்துக்கு ஓட்டை ஆயிருமா சட்டை ஓட்டை அது பவுடர் காலி ஆயிரும் வேற எதுக்கு போக முடியும் சரியா வேற எதுக்கு போக முடியும் சரியா இந்த லெமனை லைட்டா அப்படி புளிஞ்சுக்கணும் புளிஞ்சு தேய் பாப்போம் அழுக்கல தேய்க்கா ஐயோ இந்த அவஸ்தை பண்றானே போயிடுச்சு பத்தி அழுக்கு எப்படி இங்க கூட பவர் ஸ்டார் நானு எங்கெங்கெல்லாம் அழுக்கு இருக்கோ அங்கெங்கெல்லாம் தேய்க்கணும் இப்ப பாரு இந்த இடத்துல வந்து பயங்கரமா அழுக்கு இருக்கா ஒரு காமெடியில ஈய புடிச்சு இங்க பாருக்கா இந்த இது இருக்கா இப்ப இந்த இடத்துல பவுடர் போடுக்கணும் எலுமிச்சம்பளம் இருக்கா பொதுவாவே இந்த கைட்டு தான் அழுக்கு லைட்டா புரிஞ்சுக்கிட்டு இதை மறந்துட்டோம் பாரு இது எதுக்கு வாங்கணும்னு தெரியல ரொம்ப தேய்ச்சி எடுக்க கூடாது அதான் மேட்டர் ஓ கிழிஞ்சிரும் சீக்கிரமே இப்படி பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அழுக்கு போயிடும் அழுக்கு போயிடுச்சா அவ்வளோ இப்போ இங்கே அழுக்கு இருக்கா இங்கே லைட்டாக வாஷிங் சோடா போடணும் லெமனை லைட்டாக புளிஞ்சு விடணும் நம்ம அந்த சுவைக்கிற சோப்பு இருக்கா
இது எந்த கம்பெனியும் கேட்க மாட்டீங்க. அவங்க அங்க ஸ்டேத்துக்கு எவ்வளவு கம்பெனி ஆக்க வேண்டியா? என் சோப்பு வெள்ளை கலர்ல இருக்கும், உங்க சோப்பு ப்ளூ கலர்ல இருக்கு. அது நீ குளிக்கிறதுக்கும் துவைக்கிறதுக்கும் ஒரே சோப்பு போடுவேன் சரியா? அப்படிலாம் பண்ணக்கூடாது. துவைக்கிற சோப்பு தனியா, குளிக்கிற சோப்பு தனியா தான். பத்து ரூபா மிச்சம் பண்ணி கொடுக்குறோம்ல நம்ம வீட்டுக்கு, அப்புறம் என்ன? ரைட், இப்படி போட்டு எடுத்தோம்னா காரா போயிரும். அவ்வளவுதான், சூப்பரா போயிருச்சுப்பா. வேற எங்கெல்லாம் கலர் இருக்கு பாரு, பல பழம் ஆக்கிட்டானே. போட்டு ஏன்னா நானும் முன்னாடி துணி துவச்சிருக்கேன், அதனால தெரியும். சூப்பர் அபி, உன் சட்டை பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடுச்சுடா. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. ஓகேவா? சூப்பருங்க. அஞ்சே நிமிஷத்துல அப்படி வேலை போதும் போதும், இதுக்கு மேல அவர் போட மாட்டாரு. இருங்க, வேற கண்டென்ட் இருக்கு பேசுறது. அக்கா, இப்ப நம்ம வெள்ளை ட்ரெஸ் துவைக்கிறப்ப சில ட்ரிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்க்கா. என்ன ட்ரிக்ஸ்? என்ன நான் ட்ரிப்ஸ் நீ ட்ரிக்ஸ் சமாளிச்சு கொண்டேன். என்ன ட்ரிக்ஸ்னா, இப்ப வெள்ளை துணி எல்லாம் துவைக்கிறோம்னா வாஷிங் மிஷின்ல போட்டு ஒன்னா அப்பெல்லாம் துவைக்கவே கூடாது சரியா? வெள்ளை துணி எல்லாம் தனியா தான் துவைக்கணும். ஏன்னா உனக்கு வந்து மித்த ட்ரெஸ்ல இருக்க கலர் வந்து இதுல ஒட்டிக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ஒட்டிக்கிட்டு நம்ம துவைக்கணுமே வைக்கணும் இருக்க கூடாது சரியா? அதனால துவைக்கிறப்ப நம்ம பார்த்து துவைச்சானா நமக்கு வந்து கரெக்டா இருக்கும். இப்ப என்னன்னா, பத்து கலர் சட்டை இருக்கும், ஆனா ஒரே ஒரு வெள்ளை சட்டை மட்டும் இருக்கு. அந்த ஒரு வெள்ளை சட்டை மட்டும் தனியா கையில துவைக்கணும்ல, அதனால மிஷின்ல போட்டுட்டு போயிடலாம்ல. அந்த ஒரு வெள்ளை சட்டை போனா பரவாயில்லையா உனக்கு? அது எங்க சட்டைனாலும் உனக்கு கவலை இல்ல. இதே உன் சட்டையா இருந்தா தனியா துவைப்பியா? தனியா எடுத்து வச்சு நல்லா ஊற வச்சு பக்குவமா வைக்கணும். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கே எப்படி துவைக்கணும்னு. அதான் சொல்றேன், அது மட்டும் நீ விவரமா இருப்ப. சோ அதனால வெள்ளை சட்டையை துவைக்கிறப்ப கரெக்டா துவைக்கணும். ஓகேவா? ஓகே. இல்லடா, இப்ப இன்னைக்கு ஒரு சட்டை கலர் சட்டை, அதுலயும் சாயம் பட்டுருச்சு. இது அதையும் போயிட்டு வர்றேன். கலர் சட்டையில இந்த மாதிரி துவச்சா கலர் போயிரும். அந்த சட்டையில கலர் போயிருமா? கலர் போனாலும் பரவாயில்லடா, எனக்கு அழுக்க போக்கி கொடு. கலர் போனா சட்டையை போட முடியாதுக்கா. உன் சட்டை தானே. அதைத்தான் சொல்றேன், இப்ப கலர் சட்டையெல்லாம் இந்த மாதிரி துவைக்க கூடாது. சரி, ஒயிட் சட்டையை மட்டும்தான் இந்த மாதிரி துவைக்கணும் சரியா? ஏன்னா இந்த இது பாத்தீங்கன்னா அழுக்க எல்லாத்தையும் எடுத்துரும். அதனால ஒயிட் சட்டையை மட்டும் இந்த மாதிரி துவைக்கணும். கலர் சட்டையெல்லாம் போறதுனால கலர் சட்டைக்கு செட் ஆகாது. செட் ஆகாது. சரி, இந்த கண்ணை நீ எடுக்க நினைச்ச, நான் எடுத்தனால உனக்கு பாதி தெரிஞ்சிருக்கு. சரி விட்டுரு. இப்ப என்னன்னா, கலர் சட்டை எப்படி துவைக்கணும் அப்படின்னா, இப்ப கலர் சட்டையில வந்து ஒரு கிரீஸ் படுது, பெயிண்ட் படுது அப்படின்னு வச்சுக்க. இந்த மாதிரி ஊற வைக்கணும் ஆலோசனை அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த பெட்ரோல் இருக்கு பாத்தியா, அப்பெல்லாம் மண்ணெண்ணெய் இருக்கு பாத்தியா, கரை எங்க இருக்கோ அந்த இடத்துல லைட்டா ஒரு சொட்டு விட்டோம்னா கரை அப்படியே எடுத்துருங்கா. அதுக்கப்புறம் நம்ம துவைச்சு வந்து நம்ம அந்த சட்டை யூஸ் பண்ணிக்கலாம். நீ வேணா ட்ரை பண்ணி பாரு, நம்மளே ஒரு ஷார்ட்ஸ் போடுவோம் இதை பத்தி ஒரு நாள். அதுக்குதான் துவைக்கிறோம்ல, ஒரு சொட்டு தான் விடணும், ஒரு லிட்டர்லாம் விடக்கூடாது சரியா? லைட்டா ஒரு சொட்டு வச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து அந்த கலர் போயிடும். இதே வந்து என்ன கலர் இருக்குன்னு வச்சுக்க. என்னையா? என்ன கரக்கா? என்ன என்னென்ன காமெடியா தப்பா சொல்றக்கா? என்ன கரன்னு என்ன கரன் கேக்கணும். இது என்ன கர இருக்குன்னு வச்சுக்க. என்ன கர? அதான்க்கா என்ன கர. ஏ அதான்டா என்ன கரடா. ஆயில் கரை இருக்குன்னு வச்சுக்கோடா கிடையாது. பாப்போம். ஆ இந்த ஆ கும்தா ஆ இந்த ஆ கும்தா ஆ இந்த தத்த முடிஞ்சுதா?
சூப்பருங்க வெள்ளை சட்டை வெள்ளை சட்டை அவ்வளவுதான் பஸ் லைட்டா ரெண்டு மூணு இடத்துல இருக்கு ஓகேவா கரை இருக்கு கரை லைட்டா இருக்கு குருட்டனுக்கு இது மூணு வருஷமா துவைக்கல நினைக்கிற இந்த சட்டை அதனால நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது சரிங்களா இப்ப காலர் கிட்ட அழுக்கலாம் போயிருச்சு இந்த கை கிட்ட இருக்க அழுக்கலாம் வந்து போயிருச்சு முக்காசி இது சூப்பர் சூப்பர் சூப்பரா போயிருச்சுங்க கடந்த ஒரு மூணு வருஷமா துவைக்காம இருக்குன்னு நினைக்கிறேன் அண்ணன் எப்படி படிச்சிருந்தாரு இந்த கையில போட்டு அவரு அண்ணன் துவைக்க சட்டை எடுத்துட்டு வாங்க அண்ணன் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுருட்டு இருட்டு கொடுத்தாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நல்லா இருந்து நீங்கள் வீட்டில் அதை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா சிம்பிளாக அழுக்கு போயிடும் சிம்பிளாக சி சாரி சிம்பிளாக யூஸ் பண்ணி வந்து இப்போ நான் என்ன கூட சொல்றது சீக்கிரமாக அழுக்கு சூப்பராக அழுக்கு போயிடும் அதான் மேட்ரு ஓகேவா இது வந்து ஒரு மூணு வருஷம் சட்டனால லைட்டாக அங்கங்க இருக்கு ஒன்றும் பிரச்சனை ஆனால் காயப்பட்டா இன்னும் அந்த அழுக்கெலாம் தெரியாதுங்க ஆமாம் ஆமாம் காயப்பட்டா சூப்பராகிரும்க்கா சூப்பராகிரும் ரைட் ஆனால் காயப்பட்டுருவோமா சூப்பர் காயப்பட்டு ட்ரை பண்ணி பாருங்க செமையாக இருக்கும் நாங்கள் காயப்படுவோம் அந்த காய போறப்ப ஒரு காமெடி வச்சிருந்தா அது வேணா என்ன வச்சிருந்தீங்க இந்த சகதி காமெடி சகதி இல்ல இல்ல இவரு இதுலயே தேனீர் இடைவேளை போடலாம்னு சொல்லி சொல்லிட்டாரு அந்த சகதி காமெடியை கட் பண்ணிரும் என்ன புரியல தலையும் புரியல காலும் புரியல என்ன பண்ணணும்னா நல்லா எடுத்துக்கணும் ஓகேவா ஒன்மோரா ஒன்மோருங்கிறாப்ல போலாமா இப்ப கரை இருக்கிற துணிய விட மாட்டேறாரு கரை இருக்கிற அட என்னையா நீ ஒன்மோர்லயே பாதி வாழ்க்க போகுது ப்ரோ ஒன்மோர் சொல்ல மாட்டீங்கல்ல